ஹலோ ஆல். இப்போது சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போது 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்குறனால கல்லுப்பு கரைஞ்சிரும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் நிறைய சேர்த்துடக்கூடாது, அப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறப்போ தண்ணியாக வரும். ஸோ 1/2 லெமன் வந்து புழிஞ்சுக்கிறேன் இதில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 1/2 அன் ஹவர் போல் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 1/2 அன் ஹவர் ஆச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிக்கிறேன். மேரினேட் பண்ணுறதுக்கு மினிமம் 1/2 அன் ஹவர் ஆகுது ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து சிக்கனில் நல்லா பைண்ட் ஆகி பொரிச்சு எடுக்கிறப்போ டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இவ்வளோ நேரம்னாலும் வச்சுக்கலாம், ஆனால் மினிமம் 1/2 அன் ஹவர் ஆகுது அதை ஊற வைக்கணும். ஸோ சிம்மில் வச்சு பரட்டி விட்டோன்னா தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். மிளகாத்தூளுக்கு பதிலாக சிக்கன் 65 பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணோம் அப்படின்னா உப்பு பார்த்து போடணும். ஆல்ரெடி அந்த சிக்கன் 65 பொடியிலேயே வந்து உப்பு நிறையா இருக்கும். ஓ, சிக்கன்லாம் வந்து வெந்துருச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை நான் எடுக்கிறேன். ரொம்ப ஃபுல்லாக வச்சு பொரித்தாலும் வெளியிலலாம் வந்து கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். இப்போ எம்மியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் 1/2 லெமன் நான் அதில் வந்து புழிஞ்சுக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.